இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எத்தனையோ விழாக்களை நடத்தியிருந்தாலும் இது ஒரு வித்தியாசமான விழாவாக இந்த விழா மிக சிறப்பாக நடந்திருக்கிறது. இந்த விழாவை நடத்துகிற பொறுப்பேற்று மிக சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிற சென்னை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட குழுக்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியில என்ன மகிழ்ச்சியான செய்தி என்று சொன்னால், உண்மையிலேயே இங்கே திரையுலகத்தில் இருக்கிற இந்த ஜெய்பீம் படத்தினுடைய படக்குழு சார்ந்திருக்கிற அவர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் பார்க்கிற போது, இடதுசாரி சிந்தனை மார்க்சிய சிந்தனை நம்மிடம் மட்டுமே இல்லை, அவர்களிடத்தில் இன்னும் வலுவாக ஆழமாக வேறுபடுகிறது நம்மாலே பார்க்க முடிந்திருக்கிற ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த மேடையை நான் பார்க்கிறேன். இருந்தால் பேசுகிற ஒவ்வொருவரும் இந்த கொள்கையின்பால் இந்த கொள்கையின்பால் இப்படி இந்த தத்துவத்தின்பால் எப்படி ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் பேசுகிற போது நமக்கு ஒரு புல்லரிப்பு தான் இன்னைக்கு ஏற்படுகிறது. எனவே அந்த வகையில் இந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு அரிய வாய்ப்பு என்பதை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த கள இந்த படக்குழுவினருக்கும் கள போராளிகளுக்கும் நடைபெறுகிற இந்த பாராட்டு விழா என்று சொல்லுகிற போது, உண்மையிலேயே இன்னைக்கு கள போராளிகளாக இருக்கிற அருமை தோழர் கோவிந்தன், தோழர் பார்வதி, தோழர் ராஜமோகன், அதே போல நம்முடைய வழக்கறிஞர் சந்திரசேகரன், இப்படி அவர்களையெல்லாம் இந்த மேடையிலே பாராட்டியிருக்கிறோம். சொல்ல போனால் இந்த பத்தாண்டு கால 1993 2003 வரை நடைபெற்று இருக்கிற இந்த போராட்டத்தில் இந்த மகத்தான பங்கினை இவர்கள் ஆற்றினார்கள். நான் இங்கே பெருமையோடு சொல்லிக் கொள்வது என்னவென்று சொன்னால், மார்க்சிஸ்டுகளாக இருக்கிற நாம் அந்த போராட்டத்திலே நம்மை ஈடுபடுத்திக் கொண்டோம், கடைசி வரைக்கும் உறுதியிலே இருந்தோம். தோழர் கோவிந்தனுடைய அவருடைய அர்ப்பணிப்பை எல்லாம் இங்கே குறிப்பிட்டார். ஆனால் பார்வதி என்கிற ஒரு பெண் ஒரு ஆதிவாசி பெண் தான். அந்த ஆதிவாசி பெண்ணுக்கு படிப்பறிவு கிடையாது, எழுத்தறிவு கிடையாது, நாகரிகமான உலகத்திலே வாழ்ந்து பழகிற அப்படிப்பட்ட நிலையெல்லாம் இல்லை. ஒரு குறவர் சமூகத்தை சார்ந்திருக்கிற ஒரு அடுக்கிய மூட்டையிலே அடிமூட்டையாக இருக்கிற அந்த அடித்தளத்தில் இருக்கிற சமூகத்தை சார்ந்திருக்கிற நாம் அதிகமாக பாராட்டப்பட வேண்டியவர் என்று சொன்னால் அந்த பார்வதியை தான். நான் சொல்ல வேண்டும், கோவிந்தனுக்கு எப்படிப்பட்ட மிரட்டல் உருட்டெல்லாம் வந்தது என்பதை பேசினார். ஆனால் அதற்கெல்லாம் வளைந்து முடுக்காமல் உறுதியாக நின்று போராடிய பெருமை அவருக்கும் அவரை சார்ந்திருக்கிற தோழருக்கும் உண்டு. அப்படியானால் பார்வதிக்கு எவ்வளவு பெரிய நிர்பந்தங்கள் வந்திருக்கும், ஆனால் அதிலெல்லாம் கொஞ்சம் கூட வளைந்து கொடுக்காமல் இழந்த தன்னுடைய கணவனுக்கு நீதி கிடைக்கிற வரையிலே நான் போராடுவேன் என்று நம்முடைய இயக்கத்தில் உறுதியோடு நின்றவர் அவர்தான் என்பது ரொம்ப பெருமைக்குரிய செய்தி என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். அந்த படத்திலே வருகிற ஒரு காட்சி மறக்க முடியாத காட்சி. செங்கேணி என்கிற அந்த அம்மையாரை பார்த்து காவல்துறை அதிகாரி, உனக்கு எவ்வளவு பணம் வேண்டும் சொல், இந்த வழக்கை விட்டுவிடுங்கள் என்று கேட்கிற போது அந்த வசனத்தை எப்படி எழுதிட்டாங்க தெரியுமா? அந்த அம்மா சொல்ற மாதிரி ஒரு காட்சி என்னன்னா, இந்த பணத்தை நான் வாங்கிட்டு நாளைக்கு என்னுடைய பிள்ளை வளர்ந்து உனக்கு எப்படிமா இந்த பணம் வந்ததுன்னு கேட்டா, என்னுடைய கணவரை அடிச்சே கொண்ட போலீஸ்காரங்க கொடுத்த பணம் நான் சொன்னது நியாயமா இருக்குமா சார்? போராடியே தோத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற முறையில் இந்த வசனம் அமைகிறது. எனவே நாம் எதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இப்படி நியாயத்துக்காக உரிமை பாதிக்கப்படுகிற போது அதற்காக போராடுகிற இப்படிப்பட்ட போராளிகள் தமிழ்நாட்டில் இருப்பது நமக்கு பெரிய உற்சாகத்தை உத்வேகத்தை அளிக்கிறது என்பதைத்தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நிறைய போராட்டங்களை நான் நடத்தியிருக்கிறோம். ஆச்சாரத்தில் நடைபெற்ற போராட்டம் சாதாரணமான போராட்டம் அல்ல. அண்ணா
காவலர்களுக்கு நடைபெற்றிருக்கிற அந்த கொடுமை எதிர்த்த போராட்டம் 16 ஆண்டு காலம் நடைபெற்றது. ஆட்சாதிக்காக ஏறக்குறைய 18 ஆண்டு காலம் போராட்டம் நடைபெற்றது. இப்படிப்பட்ட போராட்டங்கள் ஏராளமாக நாம் நடத்தியிருக்கிறோம். சின்னாமதியிலே நடந்த மனித உரிமை மீறல், 4 முறை கடலில் நடைபெற்றிருக்கிற. ஆகவே தமிழ்நாட்டிலே எங்கே மனித உரிமைகள் பாதிக்கப்பட்டாலும் இங்கே இயக்குனர் ஞானவேல் அவர்கள் சொன்னதை போல அங்கே முதலிலே நின்று அந்த மக்களுக்கு கொள்ள கொடுக்கிற இயக்கமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திகழ்ந்திருக்கிறது என்பதை நூற்றுக்கணக்கான சம்பவங்களிலே நாம் சொல்ல முடியும். எத்தனையோ அரசியல் கட்சி இருந்தாலும் தோழர் கோவிந்த் சொன்னாரே, ஆரம்பத்திலே வருகிறார்கள், இயக்கங்கள் நடத்துகிறார்கள், போட்டோ கொடுக்கிறார்கள், ஆனால் கடைசி வரையிலே நிற்பது கிடையாது. நமக்கு இருக்கிற பெருமை என்ன என்று சொன்னால், ஒரு போராட்டத்திலே தலையிடுவது மட்டுமல்ல, ஒரு பிரச்சனையை தலையிடுவது மட்டுமல்ல, அதை கையில் எடுப்பது மட்டுமல்ல, கடைசி வரைக்கும் அந்த போராட்டத்தை நடத்தி வெற்றி பெறுகிற வரை அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துகிற இயக்கமாக நம்முடைய இயக்கம் இருந்திருக்கிறது என்பதைத்தான் நான் பெருமையோடு இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே அப்படி எத்தனையோ கள போராடிகள் இன்னும் சொல்ல போனால் இங்கே ஞானவேல் அவர்கள் சொன்னார்கள், 10-12 இந்த சம்பவங்கள் நடைபெற்ற செய்தி எல்லாம் சொன்னார்கள். அப்போது இந்த சம்பவங்களை எடுத்து நடைபெறுகிற போது நாம் நடத்திருக்கிற அந்த அனுபவித்திருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் வரலாற்றிலே பதிய ஆரம்பித்தால் அது மிகப்பெரிய வரலாறாகத்தான் மாறும். எத்தனை தோழர்களுக்கு எவ்வளவு பெரிய தாக்குதல். இந்த 4-5 வழக்குகளை கடலூர் மாவட்டத்திலே அன்னைக்கு எடுத்து நடத்திய போது 2 காவல் நிலையத்திலே அடுத்தடுத்து பாம்பு வெடித்து விட்டது. உடனே அவர்கள் சொன்னார்கள், கம்யூனிஸ்டுகள் பாம்பு வைத்து விட்டார்கள், கம்யூனிஸ்டுகளை கைது செய்யுங்கள். ஆக காவல் நிலையத்தில் போய் பாம்பு அடிக்குதுன்னா அது எப்படி வெடிக்காது? காவல் நிலையத்தில் பாம்பு வைக்கிற கட்சியா கம்யூனிஸ்ட் கட்சி? இப்போது கூட நான் சொல்லுகிறேன், காவலுக்கு இந்த வழக்குகளை எல்லாம் நாம் நடத்தியிருக்கிறோம், குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறோமே தவிர காவல்துறையில் இருக்கிற எல்லாரையும் நாம் குற்றவாளிகள் என்று சொல்லவில்லை. குற்றவழித்து இருக்கிற காவல்துறையினருக்கு தண்டனை கொடுங்கள் என்றுதான் நாம் போராடி இருக்கிறோமே தவிர எல்லாரையும் குற்றவாளி தண்டனை கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. எனவே அப்படி இரவோடு இரவு உண்மையில் ஒரு ஊர்ல நம்ம கட்சியே இருக்காது. அங்க 2 பேருக்குள்ள சண்டை நடந்திருக்கும். ஒருத்தர் போய் போலீஸ் என்ன கம்ப்ளைண்ட் கொடுப்பார் தெரியுமா, இவரு கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்துட்டாருங்க அதனாலதான் எங்க சண்டைக்கு வருவாருன்னு போதும் கொடுப்பார். உடனே போலீஸ் யோசிக்காது, அவன் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தாரா, உடனே பிடிச்சு உள்ள போவான். அவன் அலருமான கட்சியே கிடையாது, என்னையாங்க பிடிச்சிக்கிறது. ஆனா அப்படியெல்லாம் அவ்வளவு பெரிய சோதனைகள், எத்தனை பேருடைய மண்டை உடைந்தது, எத்தனை பேர் மீது பொய் வழக்குகள், எத்தனை ஆண்கள் பெண்கள் சித்திரவதைக்கு ஆளானார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சோதனைகளை எல்லாம் கடந்துதான் இந்த வழக்குகளில் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பதை நான் இந்த நேரத்திலே பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இன்னும் சொல்ல போனால் அந்த வழக்குகளை எல்லாம் இங்கே இந்த வழக்கு ராஜாக்களுடைய வழக்கு வந்தபோது சந்திர உயர் நீதிமன்ற வழக்கறிஞராக இருந்த போது அவர் ஹேபியஸ் கார்பஸ் மனு போட்டு இந்த வழக்கிலே நமக்கு அந்த சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்கிற அந்த உத்தரவை வாங்கி கொடுத்த அந்த காரியத்தை அவர் செய்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் அது ஒரு கடுமையான வேலை தான், ஏறக்குறைய ஒரு 4 மாதங்கள் அந்த வழக்கு இங்கே நடந்தது. எனவே சந்திர அந்த காரியத்தை செய்தார்கள். படம் என்கிற போது அவருடைய பாத்திரத்தை ஒரு புனைவோடு சேர்த்து மிக பிரதானமாக சிருஷ்டித்து அதை மிக நளினமாக எடுத்து இந்த படத்தை வெற்றிகரமாக ஆக்கியிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நடந்து முடிந்த அந்த பத்மினி நந்தகோபாலுடைய கொலை வழக்காடாலும் சரி, ராஜாகள் என்கிற அந்த கொலை வழக்காடாலும் சரி, இதற்கெல்லாம் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக நான் கோரிக்கை வைத்து நமக்கு வாதாடிய நம்முடைய வழக்கறிஞராக இருந்த மரியாதைக்குரிய வெங்கட்ராமன் தான் ஏறக்குறைய 16 ஆண்டு காலம் இந்த வழக்குகளை நடத்தி வெற்றிகரமாக. இந்த வழக்கில் ராஜாக்கண்ணை வழக்கில் இருக்கிற மிகப்பெரிய சிரமம் என்னவென்று சொன்னால், ராஜாக்கண்ணனுடைய உடல் கிடையாது, போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட் கிடையாது. இந்த சம்பவத்தை நேரடியாக பார்த்த ஒரே ஒரு சாட்சி ராஜாக்கண்ணனுடைய சகோதரி ஆட்சி. அவர் இடையே இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிற போது மரணம் எழுதிவிட்டார். எனவே ஐ விட்னஸ் கிடையாது, பாடியினுடைய போஸ்ட்மார்ட்டம் கிடையாது. இப்படிப்பட்ட வழக்கிலே சம்பந்தப்பட்டிருக்கிற குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கக்கூடிய முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர்தான் அந்த வழக்கறிஞர் அருமையில் மரியாதைக்குரிய திரு வெங்கட்ராமன்.
கூடவே நம்முடைய வழக்கறிஞர் சந்திரசேகர் இருந்து அந்த பணி ஆற்றினார்கள். எனவே இப்படி ஏராளமான ஆவணங்கள் இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தியவுடைய, ஆனா என்னன்னா இதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியவில்லை. இன்னைக்கு ஜெயினின் படத்திற்கு நாம் பன்னிரத்துகிறோம், பாராட்டுகிறோம் என்று சொன்னால், இப்படி நாங்கள் நடத்தியிருக்கிற இந்த போராட்டத்தினுடைய ஒரு போராட்டத்தை படமாக்கி இன்னைக்கு உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிற ஒரு மகத்தான காரியத்தை செய்திருக்கிறார் இந்த பாராட்டு. ஏன் இதை பாராட்ட வேண்டும் என்று பல பேர் கேட்கிறார்கள். நான் கேட்க விரும்புவது, இதுல பாராட்டாம இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? இந்த படத்தை பாராட்டுவதற்கு ஆயிரம் காரணங்களை நம்மால் சொல்ல முடியும். இதை பாராட்ட வேண்டாம் என்று சொல்வதற்கு ஒரு காரணத்தை உங்களால் சொல்ல முடியுமா? அருமித்தோட கோவிந்தனுக்கு பேசினாரே, ஒரு கட்சி இன்றைக்கு இந்த படத்தை பாராட்டக்கூடாது, இந்த படத்தை எதிர்க்க வேண்டும் என்கிறார்கள், நட்டையிட வேண்டும் என்கிறார்கள், இந்த படத்தை திரையிடக்கூடாது என்கிறார்கள், சூர்யா நடத்தியிருக்கிற படத்தை தமிழகத்திலே ஓடவிட மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். என்ன நோக்கம்? காரணம், இந்த படம் ஒரு அடித்தட்டு மக்களுடைய நியாயத்துக்கான, நீதிக்கான அந்த போராட்டத்தை இன்னைக்கு திரைவடிவத்திலே கொண்டு வந்து அது உலகத்திலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே தான் இன்றைக்கு இந்த படத்தை எப்படி நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், எதிர்காலத்திலேயும் கூட இப்படிப்பட்ட படங்கள் வருகிற போது அதற்கு தடை விதிக்கிற அல்லதுக்கு அதற்கு இடையூறு செய்கிற அப்படிப்பட்ட மிரட்டல் அரசியலில் யார் ஈடுபட்டாலும் சரி, அவர்களை எதிர்த்து கள போராட்டம் செய்வதற்கு தமிழகத்திலே வந்திருக்கிற திரைப்படங்களை எல்லாம் எடுத்து பார்த்தால், இன்றைக்கு பிபிசி ஒரு ஆய்வு நடத்தி அந்த ஆய்விலே அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள், உலகத்திலே வந்திருக்கிற படங்கள் அப்படியெல்லாம் அந்த ஆய்வு நடத்தி பார்த்தால், ஒரு சில படங்கள் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிற படங்களாக இருந்திருக்கிறது. இன்றைக்கு நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், ஞானவேல் அவர்களே, சூர்யா அவர்களே, நீங்கள் நித்தியர்கள் வெளியிட்டிருக்கிற நடித்திருக்கிற இந்த ஜெய்வி படம் உலகத்திலே இருக்கிற தலை சிறந்த படங்களின் ஒரு படமாக இன்றைக்கு பிபிசி அங்கீகரித்திருக்கிற பெருமையில், இதை விட பாராட்டுவதற்கு வேறு என்ன காரியம் வேண்டும்? இதை விட பாராட்டுவதற்கு வேறு என்ன காரியம் வேண்டும்? இணைஞ்சுள்ள போனால் தமிழக திரையுலக வரலாற்றில் சில படங்கள் கருத்தியலா பார்த்தா ரொம்ப வெற்றிகரமா இருக்கும், அவருடைய கருத்தியல் மிக அருமையாக இருக்கும், ஆனால் வணிகத்திலே அந்த படம் தோற்று போய்விடும். பல படங்கள் வணிகத்திலே வெற்றிகரமாக நடக்கும், ஆனால் கருத்தியலிலே அந்த படம் எடுபடாது. தமிழக வரலாற்றில் என்னை கேட்டால் முதன் முதலில் கருத்தியல் ரீதியாகவும் சரி வணிக ரீதியாகவும் சரி இரண்டிலேயும் வெற்றி பெற்றிருக்கிற ஒரு படம் என்று சொன்னார், அது ஜெயிலின் படம் என்று சொன்னதால் கருவியோடு சொல்லிக்கொள்ள முடியும். இன்னும் சொல்ல போனால், நாம் ஏன் இந்த படத்தை பாராட்டுகிறோம்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடக்கிருக்கிற இயக்கத்தை அது அவர்கள் படமாக்கினார்கள் என்பது மட்டுமல்ல, ஒரு அநீதி என்ற போராட்டத்தை படமாக்கினார்கள் என்பது மட்டுமல்ல, இன்னைக்கு சொல்ல போனால் இன்றைக்கு இருக்கிற சமூகத்திலே இருப்பவர் இல்லாதவர் என்று வாழ்கிற ஒரு வருத்த சமூகம், ஆள்பவர் ஆளப்படுவர் என்கிற அதிகாரம் ஆட்சி செலுத்துகிற ஒரு சமூகம், மேல் சாதி கீழ் சாதி என்று செங்குத்தாக மனிதர்களை பிரித்து போட்டிருக்கிற ஒரு சாதிய சமூகம், ஆணாதிக்கம் போன்ற பாலின வேறுபாடுகள் மலிந்திருக்கிற ஒரு சமூகத்தில் கலைஞன் எங்கே நிற்பது, சினிமா எங்கே நிற்பது என்று கேள்வி எழுப்புகிற போது, இந்த ஜெய்மின் படம் இந்த அடித்தட்டு மக்களுக்காக நாங்கள் நிற்கிறோம் என்று அதை அங்கீகரித்திருக்கிறார்களே, அதுதான் இந்த படத்தினுடைய மகத்தான வெற்றி என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே இப்படி இந்த படத்தினுடைய உண்மையிலேயே இந்த கலைஞர்கள் நான் எப்படி பாராட்டுன்னு தெரியும், அதாவது நடிச்சிருக்கிற மணிகண்டனாக இருக்கட்டும், அல்லது இன்ஸ்பெக்டர் நடிச்ச தமிழரசனாக இருக்கட்டும், இங்கே கலைஞனை பற்றி பேசினார்கள், இசை சாவடிகளுடைய பேரன் அங்கே இருக்கிற அவருடைய இசையாக இருக்கட்டும், அது எல்லாரும் நடிகர் சூர்யாவுடைய நடிப்பாக இருக்கும். உண்மையில் என்னன்னா, இப்ப சமீபத்தில் தோழர் பேபி அவர்கள் நம்முடைய அலுவலகத்துக்கு வந்திருந்தாங்க, அவர்கிட்ட நாங்கள் பேசி உட்கார்ந்தோம், அப்பதான் ஜனநாதன் என்கிற இயக்குனர் அவருடைய இதை பற்றி பேசி கொண்டிருக்கிற போது, கடைசியா போற போது தோழர் பேபி ஒரு வார்த்தை சொன்னார், நல்ல மறக்கவே முடியும், என்ன சொன்னார்னா, கேரளாவில் இடதுசாரி இயக்கம் ஒரு வலுவான இயக்கமாக இருக்கிறது, மாறி மாறி நாம் ஆட்சிக்கு வந்து கொண்டிருக்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்கிற இடதுசாரி இயக்கம் மட்டுமில்ல, அங்க ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு இடதுசாரி, எந்த ஒரு வீட்டுக்கு போனாலும் ஒரு இடதுசாரி மார்க்சிஸ்டை சார்ந்த ஒருவர் இருக்கிற அந்த மாநிலம் கேரள மாநிலம்,
ஆனால் அந்த மாநிலத்திலே கூட திரையுலகத்திலே இடதுசாரி கருத்துக்களை, மார்க்சிஸ்ட் கட்சி கருத்துக்களை, அந்த கொடியை பகிரங்கமாக காட்டுகிற நிலைமை இன்னும் உருவாகாத அந்த சூழ்நிலையிலே தமிழகத்திலே நம்முடைய ஜனநாயகம் காட்டியிருக்கக்கூடிய அந்த படம், அதே போல ஞானங்கள் காட்டியிருக்கிற இந்த ஜெய்மி படத்தை பார்க்கிற போது தமிழக திரையுலகம் மிக வேகமாக மாறி இருக்கிறது, அது முன்னேறி இருக்கிறது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எனவே அந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த படம் ஈர்ப்போடு இருக்கிறது. நீங்க வந்து அந்த மணிகண்டர் வந்து அந்த காவல்துறை அடிச்சு இழுத்துட்டு போற காட்சி நடிக்கிற காட்சியெல்லாம் பார்த்துருக்கீங்க. இன்ஸ்பெக்டரா இருக்கிற தமிழரசன் அவ்வளவு வேகம், அவ்வளவு அதாவது கொடூரத்தை தன்னுடைய முழு நடிப்பில் அவர் காட்டினதான் பார்த்தோம். எனவே எதை எடுத்தாலும், நடிப்புன்னு பார்த்தாலும் சரி, இசைன்னு பார்த்தாலும் சரி, அவருடைய கலை வடிவம் பார்த்தாலும் சரி, வசனம்னு பார்த்தாலும் சரி, எல்லா விஷயங்களையும் ஒரு சிறப்பான ஒரு வடிவத்தை பெற்றிருக்கிறதுனால்தான் இன்றைக்கு இந்த திரைப்படம் வெற்றிகரமாக நடந்திருக்கிறது. அனைத்துக்கும் மேலாக அது கொண்டிருக்கிற கருப்பொருள், ஒரு அநீதியை எதிர்த்த, ஒரு கொடுமையை எதிர்த்த, ஒரு அராஜகத்தை எதிர்த்த ஒரு குரல் படம் என்கிற போது அது இன்னும் கூடுதலான வலிமையோடு வெற்றி பெற்றிருக்கிற காட்சியை நாம் பார்க்க முடியும். இந்த தமிழரசன் வந்து இங்க அந்தோணி சாமியா நடிச்சிருப்பாரு. இந்த அந்தோணி சாமியை நாங்க நேராகவே பார்த்ததில்லை, ஒரே ஒரு முறை எனக்கு நேராக பார்க்கல வாய்ப்பு கிடைச்சிருக்கோம். என்னன்னா, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி காங்கேயன் இருக்கிற இடத்துல ஒரு தீண்டாமை ஒழிப்பு போராட்டம், கோயிலுடைய போராட்டங்கள் நடத்தி நாங்கள் விழுப்புரம் மாவட்டம் எல்லாம் சேர்ந்து எங்களை அரசு பண்ணி கடலூர் ஜெயிலில் கொண்டு போய் போட்டாங்க. ஒரு 15 நாள் 20 நாள், ஒரு 3வது நாள் 4வது நாள் ஒரு வயசு கொஞ்சம் இதாக இருக்கிற வரை என்னை வந்து பார்க்கணும்னு சொல்லி கேட்டாங்க. தோழ என்ன பார்க்க ஆச்சு, யார் இங்கே வந்து ஜெயிலுக்குள்ளே பார்க்கறதுக்கு நம்மள யார் இருக்கா, என்னடா அது அப்படி இதாகி அதாவது இப்போ அவங்க வந்து வாங்க. அவர் வந்தால் ஒருத்தர் ஒன்றியாக பெருசாக வந்தார். சார் என்ன தெரியுதான்னு கேட்டார். இது எப்படி நீங்கள் ஜெயிலே இருக்கீங்க, நான் என்னையெல்லாம் வந்திருக்கேன், உங்களை எப்படி தெரியும் எனக்கு அப்படின்னு. இல்லை சார், நல்லா பாருங்க, உங்களால வந்து சிறைக்கு அனுப்பப்பட்டன அந்த ராஜா கண்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட அந்த அந்தோணி சாமி நாம தான் சம்பந்தப்பட்டேன் சார். நீங்க யாருமே எனக்கு தெரியாது, நீங்க தான் அந்தோணி சாமி தெரியாது. நடந்த அநியாயம் இதை வந்து தட்டி கேட்டோம், தப்பு நடந்ததுக்கு நீதிமன்றம் உங்களால் கரெக்டா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது என்ன பேசணும், மேல் அதிகாரிகளுடைய கட்டாயத்திற்கு அந்த காவல்துறையில் இருக்கிற அடிமட்ட ஊழியர்கள் எப்படியெல்லாம் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள், எப்படியெல்லாம் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் என்கிற நிறைய விஷயம் அவர் சொன்னார். நாங்கள் இல்லை சார், எங்களுக்கு தெரியும் சார், ஆனால் எங்களுக்கு வேற வழி இல்லை. நாங்கள் இத்தனாந்தேதிக்குள்ள இந்த கேஸை முடிக்கணும், இத்தனாந்தேதிக்குள்ள நாங்கள் இந்த குற்றத்தை முடிக்கணும், குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். ஆகவே எப்படியாவது பிடிச்சி அவனை குற்றவாளியை ஆக்க வேண்டிய வேலையை நாங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இதெல்லாம் அவர் மனம் விட்டு பேசினார். இங்கே எல்லாருக்கும் கடைசியா போறப்போது அவனை மட்டும் சொன்னார், எனக்கு ஒரு திருப்தி கப்பா இதையாவது சொன்னார். என்னன்னா, ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன் சார், என்னன்னு, நீ இந்த ஜெயிலுக்கு வரலன்னா நான் அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிடுவேன் சார். ஏன்னா எனக்கு 24 மணி நேரமும் நான் போதை இல்லாம என்னால இருக்க முடியாது. காலையில ஏஞ்சி நான் மது குடிக்கலன்னா கை காலெல்லாம் நடுங்கும். ஆனா இந்த ஜெயிலுக்கு வந்த பிறகு அந்த பழக்கம் இல்லாம நிறுத்தியாச்சு. ஆகவே நான் இன்னும் உயிரோட இருந்துகிட்டு இருக்கேன்னா இந்த ஜெயிலுக்கு வந்ததுனால தான் சார். திரைப்படம் என்பது இப்படியான இந்த அநியாயங்களை, அக்கிரமங்களை படம் பிடித்து காட்டும் அழகிற ஒவ்வொரு அம்சமும் நான் மிகவும் பாராட்டக்கூடிய இந்த வகையிலேதான். இன்னும் சொல்ல போனால், இந்த மாதிரி ஒரு படத்துல நடிக்க சூர்யா ஒத்து கொண்டார் பாருங்க. எத்தனையோ படம் அவருக்கு இருக்கு, அவர் லிஸ்ட்ல ஏராளமா இருக்கு. அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கறதே கஷ்டம். ஆனா இந்த கதையை சொன்ன உடனே, இந்த கதையை கேட்ட உடனே, இதுல கம்யூனிஸ்ட் கட்சி சம்பந்தப்பட்டிருக்கு தெரிஞ்ச உடனே, இது கம்யூனிஸ்ட் கட்சி கொடி காட்டுறதுன்னு ஆரம்பிச்ச பிறகும், உண்மையிலேயே இந்த படத்திலே நடிப்பது தயாரிப்பதற்கு ஒத்துக்கொண்டது மட்டும் இல்ல, இந்த படத்திலே நானே நடிக்கிறேன்னு அவர் ஒத்துக்கிட்டார் பாருங்க. அதுவே நீங்க எதிர்பார்த்துகள் சொன்னார்.
திரையுலகத்திலே இருக்கிறவர்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட ஆழ சிந்தனை கொண்டவர்களும் இருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் இந்த சூர்யா இந்த படத்தை தயாரித்திருப்பதற்கும் ஜோதிகா இந்த படத்தை தயாரித்திருப்பதற்கும் அவருக்கு அந்த பங்களை அவர் அடித்திருப்பதற்கு ஒத்துக்கொள்வதற்கும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தோழர் ஜி ராமகிருஷ்ணன் சொன்னாரு, நாங்கெல்லாம் அவருக்கு ஒரு கடிதம் எழுதணும், உடனே அவர் வந்து 10 லட்சம் கொடுத்துருந்தாரு. அப்புறம் வங்கியில எல்லாம் கேட்டு பார்த்த பிறகு இதுல கிடைக்கிற வட்டி ஒரு 5000 ரூபா 6000 ரூபா கூட வராது நினைக்கிறது நிலைமை இல்லை. ஆகவே இன்னொரு 5 லட்சம் ரூபா நமக்கு அவர் சொன்னதை விட இன்னொரு 5 லட்சம் கூட அதிகப்படுத்தி அந்த பணத்தை வந்து கொடுத்தார். பெரிய விஷயம் என்னன்னா, நாங்க எல்லாரும் போயிருந்தோம் அவர் வீட்டுக்கு, இந்த செக்கை நீங்க அவர்கிட்ட கொடுங்கன்னு கேட்பாங்க. நீங்க தான் பணம் கொடுக்கலாம், நான் கொடுக்க முடியாதுங்க, இது இந்த படம் வந்திருக்குன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். இன்னைக்கு பாரதிக்கு ஒரு நியாயம் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். இன்னைக்கு பாரதி இந்த படம் இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்குன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். நாங்க நடிச்ச அவ்வளவுதான், நீங்க தான் காரணம். ஆகவே நீங்க தான் அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுக்க வேண்டும் என்று அவ்வளவு தன்னடக்கத்தோடு வேறொரு நடிகரை நம்ம ஆச்சரியமாக இருக்கிறது. ஆகவே சரி, நமக்கும் திரை உலகத்துக்கு ரொம்ப தூரம், இப்படிப்பட்ட புதிய இயக்குநர்கள் புதிய அந்த சிந்தனையோடு
இன்னைக்கு முதன்முறை இன்னைக்கு வரலாற்றிலே பெரும் கதாநாயகனை பார்த்தவர்கள், ராஜ மாளிகைகளை பார்த்தவர்கள், பெரிய பெரிய மன்னாதி மன்னர்களை பார்த்து பழக்கப்பட்டு போயிருக்கிற திரையுலகம் இன்னைக்கு முதன்முறையாக வரலாற்றிலே மக்களுடைய பிரச்சனைகளை சிந்தி மக்களுடைய பிரச்சனை பக்கம் தன்னுடைய கேமராக்களை திருப்போம் என்கிற ஒரு திருப்பு முனை என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்கிறது. ஆகவே இது வெறும் சினிமாவிலே ஏற்பட்டிருக்கிற திருப்பு முனை மட்டுமல்ல, நிச்சயமாக இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே ஒரு மாற்று இடதுசாரி இயக்கம் வலுவடைகிற அப்படிப்பட்ட ஒரு இயக்கமாக அது பரிணமிக்கும் என்பதை இந்த நேரத்திலே பெருமையோடு சொல்லி, எனவே அந்த வகையில் உங்களையெல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, அவர்கள் நமக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, எங்களுக்கு தயக்கம் கூட இருந்தது. இப்படியெல்லாம் நம்ம கட்சி மேடையில் அவங்க போராடுறதுனால நாளைக்கு வேறு விதமாக இதை வந்துருவோம். ஆனாலும் இப்படி செய்வதை பாராட்ட வேண்டும். அதிலேயும் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி இவர்களுக்கு இடையூறு செய்கிற போது, இவர்களை மிரட்டுகிற போது, அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்கு இந்த கடமை இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் அவர்களுக்கு இந்த பாராட்டு விழாவை நாம் நடத்துகிறோம். கள போராளிகளுக்கு நாம் இந்த பாராட்டு விழாவை நடத்துகிறோம். அவர்களையெல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, நீங்களே சொன்னீங்க, கலை என்பது கலைக்காக அல்ல மக்களுக்காக தான். அதே போல சினிமா என்பது அடித்தட்டு மக்களுக்காகத்தான் என்று பேசுகிற அப்படிப்பட்ட ஒரு புதிய திசையிலே தமிழ் சினிமா வளர வேண்டும். இடதுசாரி இயக்க கருத்துக்கள் மேலும் மேலும் சொன்னார் பாருங்க, அவர் பார்த்தா நீங்க வந்து அவர் வந்து கலை படிவத்தை உருவாக்குறவர் தான், நம்ம அங்க செட்டு போடக்கூடிய அப்படிப்பட்ட கதிர். ஆனா அவர் எவ்வளவு பெரிய அரசியலை பேசுகிறார். கடைசியாக நம்முடைய ஞானவேல் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இன்றைக்கு தமிழகத்திலே இந்தியாவிலே இன்றைக்கு இருக்கிற மதவெறி சக்திகளை முறியடிக்க ஒரு பக்கம் இன்றைக்கு மார்க்சிசம் என்கிற அந்த தத்துவத்தை முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது. அதே நேரத்திலே தந்தை பெரியார் அம்பேத்கர் அவருடைய கொள்கைகளையும் நாம் உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய பயணத்தை தொடர வேண்டிய அப்படிப்பட்ட செய்தி இருக்கிறது என்பதெல்லாம் அவர்கள் ஆய்வு மனதிலே எப்படிப்பட்ட சிந்தனைகள் உருவாகியிருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுவதாக இது அமைந்திருக்கிறது. எதிர்காலத்தில் அவருடைய பயணம் வெற்றி பெற வேண்டும். அவருடைய எப்படிப்பட்ட பயணத்திற்கு ஒரு மாற்று செய்தியை தமிழகம் உலக மக்களுக்கு சொல்லுகிற அப்படிப்பட்ட திரைப்பட தயாரிப்புக்கு என்றென்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உங்களுக்கு பக்கபலமாக குற்றத்தொகையான திகழும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி அவர்கள் அனைவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்து நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.